ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீங்களும் நானும் நான் உங்கள் மஞ்சுங்க. இன்றைக்கி நம்ம பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம வந்து தங்க வளையல்கள் வச்சுருந்தாலும் கொஞ்சம் வந்து இந்த இமிட்டேஷன்லாம் பார்த்தோம், இந்த கவரிங் பேங்கிள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு ஆசைகள் வந்து வரதா செய்யும். அந்த மாதிரியான வளையல் தான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி காட்ட போகிறேன். எங்கே இருந்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனந்தா ஃபேன்சி மார்ட்லேருந்து காட்ட போகிறேங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா அகமத் பிரதர்ஸ்லேருந்து ரெண்டு கடை தள்ளி இருக்குது. நம்ம திருச்சியில் இந்த கடை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆனந்தா ஃபேன்சி மார்ட்டோட அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நக செட்டெல்லாம் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பொன் வளையல், அதுக்கப்புறம் கவரிங் வளையல், இந்த மாதிரி நிறைய வளையல் இருக்குது. மேட் ஃபினிஷிங் பேங்கிள், ஸ்டோன் பேங்கிள்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ நான் இங்கே காட்டிக்கிட்டு இருக்க இந்த எல்லா வளையலுமே பார்த்தீங்கன்னா கவரிங் வளையல் தாங்க. எதுவுமே வந்து ஐம்பொன் வளையல்லாம் கிடையாது, கவரிங் வளையல் தான் நான் உங்கள்கிட்ட இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து காட்டுறேன். அந்த கவரிங் வளையலில் அங்கங்கே எனாமல் வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கல் வச்சு ரெகுலர் யூஷுவல் மாடல் வந்து வந்து இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2.4 2.8 வரைக்கும் இவங்க வந்து சைஸ் வந்து வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு என்ன சைஸில் என்ன மாடல், அதாவது ஒரு மாடலுக்கு ஒரு டிசைன் இவங்க வந்து வச்சுக்கலாங்க. ஒரே டிசைனில் இருக்குது, ஆனால் நிறைய மாடல் நிறைய சைஸில் வந்து இவங்க வந்து வச்சுருக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வச்சுருக்குறாங்க. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 2.8 உங்களுக்கு வந்து கை ரொம்ப பெரிய கை, இந்த மூட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா 2.8 வரைக்கும் இவங்க வந்து வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே வந்து சூட் ஆகும், ஏன்னா வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா 6 வளையல் இருக்குதுங்க. இந்த 6 வளையலுக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 550 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த வளையலுக்கு. இப்போ நான் காட்டுற இந்த எல்லா வளையலுமே பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 1000 ரூபாய் 1200 ரூபா வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது பாருங்கள், நான் கையில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டும் போது இந்த வளையலோட அந்த லுக்கு வந்து இன்னும் நல்லா சூப்பராக தெரியுதுங்க. இந்த கல்லெல்லாமே நல்லா வந்து பிங்க் கலர்லாம் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த கல்லுமே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியிருக்காங்க. சப்போஸ் கல் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம இவங்கள்ட்டே வந்து கொடுத்தோம் அப்படின்னா இவங்க வந்து அந்த கல்லையும் வந்து ஒட்டி கொடுக்குறாங்க. இதே மாதிரி இதே மேட் ஃபினிஷிங்கில் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு பட்டை மாடலான டிசைன். இது பார்த்தீங்கன்னா உருட்ட மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான டிசைன்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் எக்கச்சக்கமாக இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் நிறைய வளையல் போட்டோம்னா நல்லா வந்து நறக்க நறக்க இருக்கும் நம்மளோட கை. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த கோல்டு பேங்கிளில் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். கவரிங்கில் வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம கையில் போட்டுட்டு போனோம் அப்படின்னா யாருமே வந்து கவரிங் வளையல் இது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கோல்டோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப பக்காவாக ரொம்ப வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த வளையலுமே பார்த்தீங்க அப்படின்னா 2.4 2.8 வரைக்கும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெள்ளை கல்லும் இருக்குது, வெள்ளையும் சிகப்பு கல்லும் இருக்குது, ஃபுல்லாகவே சிகப்பு கல்லும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பச்சை கல் இருக்கு இல்லையா, அந்த கலருமே வச்சுருக்குறாங்கங்க. இதெல்லாம் வந்து ரெகுலர் பேங்கிள்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலர் பேங்கிள்ஸ்லேயே கொஞ்சம் பட்டை அந்த மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சும்மா கடாய் மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான டைப்புங்க. ஸ்க்ரூ டைப் பேங்கிள்ஸ் இது. உங்களுக்கு வந்து கை ரொம்ப பெருசு, வந்து 2.8 உங்களுக்கு சூட் ஆகாது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் வச்சு நீங்கள் வந்து வளையல் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சைஸ் பிரச்சனையே வராதுங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரூ டைப்பில் 2.8 வாங்கிக்கிட்டீங்க, அதாவது உங்களுக்கு 2.7 சைஸு, ஆனால் வந்து நீங்கள் 2.6 இல்லை 2.4 வாங்கினா கூட உங்களுக்கு வந்து சரியாக தாங்க இருக்கும். ஏன்னா ஸ்க்ரூ இருக்கங்காட்டி நம்ம அந்த ஸ்க்ரூவை கலட்டி நம்ம வந்து போட்டுக்கலாம். அதே அந்த ஸ்க்ரூ டைப்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய கடாய் பேங்கிள் மாதிரி நிறைய வச்சுருக்குறாங்க. இந்த வளையலோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் 500 ரூபாய் 700 ரூபாய் இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான டைமண்ட் ஃபினிஷிங்கில் ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரியான வளையல் தான். இந்த மாதிரி ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி வளையலில் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க, ரொம்ப அழகழகான டிசைன்ஸாக இருக்குது. இப்போ நான் காட்டுற இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு பூ மாடல் போட்டு அங்கங்கே வந்து ஃபுல்லாக அந்த கோல்டு ஃபினிஷிங் அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த வளையலோட நல்லா பதிஞ்ச மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நல்லா வந்து ஒரு டைமண்ட் லுக் கொடுக்குது, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இது மாதிரியான நிறைய ஏகப்பட்ட எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸோட ஸ்டார்டிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1200 ரூபாய் வச்சுக்கும் வச்சுருக்காங்க.
தங்கங்க இவங்க கிட்ட இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து சில பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கு, சில பேங்கிள்ஸ் வந்து அவங்க வந்து சில்வர் ஃபினிஷிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வளையலாம் நம்ம வந்து கையில் போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் வந்து நிறைய பேர் இந்த டிசைன் வந்து போட்டு நான் பார்த்துருக்குறேங்க. அதே சேம் டிசைன் எல்லாம் வந்து ஒரு பெரிய கடாய் பேங்கிள் மாதிரி வந்து கவரிங்ல வந்து இவங்க கிட்ட இருக்குது. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா சம்திங் அந்த மாதிரி சொன்னாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டோன் வச்சதுலேயே கொஞ்சம் வந்து பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு ஆனால் ஒரு பேங்கிள் இதில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகப்பு வெள்ள ஸ்டோன்ல நல்லா வந்து ஒரு திக்கான வளையல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எல்லா வளையலுமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எதுவுமே வந்துட்டு கவரிங் வளையல் மாதிரியான அந்த ஃபினிஷிங்கே கிடையாது. ஃபினிஷிங் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க. அதுவும் இந்த வளையல் நான் சொல்லியே ஆகணும், இந்த வளையல் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அம்மா அவங்கெல்லாம் நம்ம அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளையல் தான் வந்து கல் வச்ச வளையல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வளையல் வந்து ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்கில் இவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த வளையலோட ரேட் பார்த்தீங்கன்னா 750 to 850 வந்து இந்த மாதிரி வளையல்லாம் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அவங்க கடையில். இந்த வளையல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து விழுந்துருச்சு இல்லை வந்து வளையல் வந்து ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இவங்கக்கிட்டே வந்து கொடுத்து இதெல்லாம் வந்து மாற்றிக்கலாங்க. பழசை கொடுத்துட்டு நீங்கள் வந்து புதுசு வாங்கிக்கலாம். அதே மாதிரி செயினுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாலி கொடியெல்லாம் வந்து கவரிங்கில் வந்து இவங்க வச்சுருக்காங்க. அது வந்து கலர் போயிடுச்சு அப்படின்னா அது ஏதோ அந்த இது வந்து அவங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வந்து பழைய செயினை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து புதுசு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இவங்க கடையில் வந்து ஆஃபர்ஸ் வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து வாங்குற பொருளுக்கும் வந்து ரீவேல்யூ மாதிரி வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது கோல்டுக்கெலாம் வந்து ரீவேல்யூ இருக்கும், இவங்க வந்து அந்த கவரிங் நகைகளுக்குமே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரீவேல்யூ மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து எனக்கு பட்டுச்சுங்க. இந்த வளையல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு கல் வச்ச மாதிரியான அங்கங்கே வந்து பூ வச்ச மாதிரியான வளையல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கோல்டு ஃபினிஷிங்கில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு வளையல். இந்த கடாய் பேங்கிள் மாதிரி வந்து இவங்க கிட்ட நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது கோல்டில் நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை டிசைன்ஸுமே இவங்க கிட்ட இந்த மாதிரி வந்து ஐம்பூன்லேயும் கவரிங்லேயும் வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஐம்பூன் கிடையாதுங்க, பாதி தான் இதில் வந்து ஐம்பூன் பாதி வளையல் வந்து கவரிங் தான். உங்களுக்கு வந்து ஐம்பூன் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட பர்டிகுலராக கேட்டுட்டு வாங்குங்க. ஏன்னா இது வந்து ஐம்பூனா இது வந்து கவரிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதில் ஐம்பூன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கவரிங்னா கொஞ்ச நாள் தான் வந்து தாங்கும். நம்ம ரெகுலர் யூஸ்க்கெலாம் வந்து கவரிங்லாம் போட முடியாது. எங்கேயாவது வெளியே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரினா வந்து கவரிங் வளையல் வந்து போட்டுக்கலாம். பட் ஆனால் வந்து ரெகுலர் யூஸ்க்கு இந்த மாதிரி கவரிங் வளையாது, இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச வளையெல்லாம் வந்து போட முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, உங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து வளையல் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பேங்கிள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த பேங்கிள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு சூப்பரான டிசைனாக இருந்துச்சு. எனக்கு ஸ்பெஷலாக ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நல்லா வந்து ஒரு பிங்க் கலரில் சுற்றி ஒயிட் கலர், அதே மாதிரி அந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் நல்லா வந்து அமைங்கி சின்னதாக சன்னமாக இருக்குது, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பட்டையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்மளை மாதிரி கொஞ்சம் வந்து அது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரியான வளையலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. இந்த மாதிரி வளையல் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி மேக்கிங் அதுக்கான பொருள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளவுஸுக்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுற பொருள், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது. நான் வந்து சீக்கிரமாக இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது வீடியோவை போடுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி இன்னும் வேறு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேங்க. பாய்.